வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பி ஹாப்பி கூல் டவுன் அந்த சேனல் தான் பார்க்க போறோம். நீயா நானா ட்ரோல் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஐயோ பாவம். அந்த பாட்டுக்கு ஆடுறாங்க? இல்ல இல்ல, போட்டுருக்காங்க. அவ்வளவுதான் ஆடுறாங்க. நடந்துச்சு. கல்யாணமே ரெண்டு விதமா பண்ணேன், நார்த் இந்தியன் ஸ்டைல்லயும் சவுத் இந்தியன் ஸ்டைல்லயும். மெட்டி போடும் போது காலெல்லாம் தொடக்கூடாது, நீ சீக்கிரம் காலை காட்டு, சீக்கிரம் காலை காட்டுன்னா நான் வேணுனே ஐ டிலேட் இட் அண்ட் ஐ மேட் ஹிம் சிட் தேர் ஃபார் லைக் 2 3 மினிட்ஸ். மர்க்கா சொல்லு 3 மினிட்ஸ். மர்க்கா மர்க்கா சொல்லு 2 3 மினிட்ஸ். எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அது நடக்குமா தெரியல. சோ எல்லாரும் பொண்ணுங்க பொண்ணுங்க அப்படின்னு தேடும் போது எனக்கு வந்துட்டு பைக்ல வந்து அப்படியே இறங்கி வரணும். எல்லாரும் பொண்ணுங்கன்னு பாக்கும்போது நான் பைக்ல வரணும், சோ அதுக்காகவே பைக் ஓட்ட கத்துக்கணும் அப்படின்னு. நீங்களே ஓட்டிட்டு வர மாதிரியா? ஓகே ஓகே. ஸ்கூட்டியா? எல்லாத்தையும் ஏத்தி விடுவாங்க அங்க இருக்கவங்க. டிஜே கிட்ட நான் சொல்லிடுவேன், இந்த பாட்டு தான் நீங்க போடணும் அப்படின்னு. அதுக்கு என்ன சாங் வச்சிருக்கீங்க? விக்ரம் மூவி பிஜிஎம். பொண்ணா இதான் நடக்கும் கண்டிப்பா. இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏற்றுக்கிடுவாங்க. கல்யாணம் கலாச்சாரம் நான் வந்து பொண்ணோட சித்தப்பா. இந்த ஐடியா உனக்கு யாரு? நானே செஞ்சேன். வெட்டிங் டே அன்னைக்கு சாரி தான் கட்டியிருப்பாங்க, நான் வந்து கவுன் தான் போட்டிருந்தேன் வெட்டிங் ஆப். உங்க மனசோ அளவாயிர வயசு கண்ணில கெடுத்துக்கிறாங்க. அந்த பக்கமா கல்யாணங்க மண்டபத்துல கோயில்லையா? கெஃபேல பண்ணோம். கெஃபேலியா? இத சொல்லவே மாணி, இதே மாலை நீ என்ன சொல்ல? என்ன பாட்டு? எங்க வெட்டிங்க்கு வந்து ஈவினிங் ரிசெப்ஷனுக்கு முன்னாடி மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு விளக்கு புடிச்சுக்கிட்டு வரணும்னு சொன்னாங்க. நான் அது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் வந்து விளக்கு எடுத்துக்கிட்டு வரும் போது அது போட்டோஸ்க்கு நல்லா வராதுன்னு நானும் என் ஹஸ்பண்டும் ஃபீல் பண்ணோம். நல்லா இருக்குமே, விட்டு எறிவாங்களா? அதெல்லாம் எரிஞ்சீங்களா? நோ, அது மார்னிங். இந்த
இந்த மேரேஜ் அந்த தாலி தான அது? ஆ இது தாலி, அது யூசுவலா வெளிய போட கூடாது சொல்வாங்க, பட் எனக்கு பிடிக்கும் சோ வெளிய போட்டுட்டேன். ஏ இப்படி பாக்குறாரு? சோ யூசுவலா எங்க வீட்ல வந்துட்டு மண்டபத்துல தான் கல்யாணம் பண்ணனும்னு ஒரு பிளான். பட் ஆனா எனக்கு வந்து ஓபன் பிளேஸ்ல பண்ணனும். நிறைய கூட்டம் இல்லாம கம்மியான ஆட்கள் வரணும்னு எனக்கு ஆசை. நல்லா இருக்கேன். ஏன் கூட்டம் வரக்கூடாது? லைக் எனக்கு ரொம்ப கூட்டம் பிடிக்காது, லைக் நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரி பீப்பிள் வந்தா நல்லா இருக்கும். ஒரு ஊர்ல இருந்து வந்து ஒரு 500 ரூபாய் உங்களுக்கு மேடையில் ஏறி மொய் வைக்கிறார்ல, அவர் ஓகே வேண்டாமா? மணப்பெண் வந்து டான்ஸ் ஆடுறது பிடிக்காது, குழந்தைகள்ல உள்ளவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசு பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி. சின்ன குழந்தையில இருந்து தாத்தா வரைக்கும் பாட்டி வரைக்கும் எல்லாரும் வந்து ஆடுவாங்க. நீங்க புரிஞ்சுப்போம், அதாவது வந்து அடுத்தவங்க மனசை வந்து அலைபாய விட கூடாது, அவ்வளவுதான். ஆண் வந்து ஒரு குடிகாரனாவே இருந்தா கூட பெண்கள் வந்து கரெக்டா இருந்து மெயின்டெய்ன் பண்ண அப்படி சொல்லி சொல்லியே நீங்க சௌரியமா அவர் திட்டிட்டாரு. ரைட்டா, ஒரு ரிசப்ஷன் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க? 6:00 ஆரம்பிச்சா 6:00 மாப்பிளையும் பண்ணு வந்துடுறாங்களா? இது கேள்வி. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. எல்லாம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் 8 மணிக்கு தான் வரீங்க. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட், எக்ஸ்பிரஷன்ஸ் தான் பார்த்தா அங்கிள் தேர்ட் ரோல உட்கார்ந்து அங்கிள் சேர்ல இருந்தே உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். அவ்வளவு என்ஜாய் பண்ணார் அவர். ஆக்சுவலி மாமியார் சொன்ன கேளுங்க, நம்மள தப்பா பேசுவாங்க நாளைக்கு. சம்பந்தம் இல்லாம டிவி ஷோல யாரோ ஒரு பொண்ணோட வந்து படக்குன்னு டான்ஸ் ஆடுறீங்கிறீங்களே, உனக்கல்ல பேய் எடுக்கி பேயில போவான், நீ எங்களை பேசுற பேயில போவான், போயம்ல லூசு பேர்ல. அந்த புள்ள யாருன்னு தெரியாது, அந்த பிள்ளையோட எப்படிங்க நீங்க டான்ஸ் ஆடுவீங்க? நம்ம பண்பாடு பாதுகாடு. ஆனா ஒரு டான்ஸ் ஆட ஒரு புள்ள கூப்பிட்டா எல்லாமே விட்டுட்டியாப்பா. ஆரம்பத்துல இருந்து எதிர்த்தே பேசிட்டு இருந்தீங்களேங்க, அப்ப அனைத்தும் பொய்யா கோப்பா? அது பேசுறீங்க இப்ப, உனக்கு என்ன வேணும்? ஆமா கண்டிப்பா அடி விடும். என்னம்மா இங்க நிக்கிற? எதுக்கு அது புரியல எனக்கு. வீட்டுக்காரங்க வரத்திக்கிட்டு இருக்கமா? நன்றி, வணக்கம். எப்படி இருக்கு சுப்ரதா? சூப்பரா இருந்துச்சு உண்மையிலே. சமயம் எடிட் பண்ணியிருந்தாங்க, அந்த வீடியோவும் சூப்பராக இருந்துச்சு.
ஆடவே கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது, அது கல்ச்சர்னு நம்மளே ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிட்டோம். அது அவங்கவுங்க விருப்பம், அவங்க ஆடணுமா வேணாமான்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது பண்ணுறது. ஆனால் சில பேர் ஹெலிகாப்டரில் இறங்கணும் அதுதான் ஓவர், டான்ஸ் ஆடுறது ஒரு நார்மல், அது அவங்களுக்கு விருப்பம் இருக்கணும். தப்பு இல்லை, தப்பு இல்லை, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க ஆடுறாங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆடக்கூடாது அவ்வளோதான். லைஃப்ல ஒரு தடவை தான் அந்த இது வரும்போது அதில் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஆடுறது ஒன்றும் தப்பு இல்லை. அவரு குறையும் சொல்லிட்டு அவரு அது ஏதோ ஒரு பொண்ணு கூப்பிடுறது ஆடுறதுக்குன்னா ஓகேன்னு வந்துட்டாரு. கோபிநாத் அவங்க வந்து தடுக்கிறாங்க, நீ வராதிங்க, நீங்க சொன்னதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியும் வராரு. அவரு சொன்னதே இப்போ எல்லாம் உடஞ்ச மாதிரிதான் கிட்டத்தட்ட. ஆமா, எல்லாத்தையும் உடைச்சிட்டாரு. ஆமா, நல்லா இருந்துச்சு வீடியோ, சூப்பராவே இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.